ஹை விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கால்லாம் போகலாம் நீங்களும் அலகியாக வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க தினசரி வீட்டில் இருந்தபடியே சில எளிய வழிமுறைகள் மூலமாக உங்கள் இயற்கையான அலகை தக்க வைத்துக் கொள்ளலாம் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடங்கள் இதற்கு ஒதுக்கினாலே போதுமானது கண்களுக்கு முகத்திற்கு பொலிவும் வசிகரமும் சேர்ப்பவை கண்கள் சிலருக்கு அந்த கண்ணின் புருவத்தில் தேவையான அளவிற்கு முடி இருக்காது இதற்கு சுத்தமான விளக்கண்ணையை கொஞ்சம் எடுத்து புருவ முடிகளிலும் கண் முடிகளிலும் வந்தால் முடி அடர்த்தியாக வளரும் சோர்வான கண்களுக்கு ரோஸ் வாட்டரில் காட்டன் துணியை நினைத்து கண்களில் மேல் வைத்து கொள்ளலாம் நன்றாக பொடியாக நறுக்கிய வெள்ளரி துண்டுகளையோ அல்லது அத்துடன் கேரட் ஜூஸையோ கலந்து கண்களுக்கு அடியில் தடவி வந்தால் கருவளையம் மறைந்து போகும் உதடுகளுக்கு தினமும் சிறிதளவு சிறிதளவுல எடுத்து உங்கள் உதடுகளில் தடவி வந்தால் மென்மையாக வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் பாதம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல நறுமணம் உள்ள குளியல் உப்பை வெதுவது நீரில் கலந்து உங்கள் பாதங்களை அதில் பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பிறகு நல்ல ஸ்கிரப்பரை கொண்டு குதிகாலை தேய்க்கலாம் ஆரஞ்சு ஸ்டிக் கொண்டு கால் நகங்களில் படிந்துள்ள அழுக்குகளை அகற்றலாம் பின்னர் கால்களை தண்ணீர் அல்லது சோப்பால் நன்கு கழுவி விட்டு கோல்டு கிரீம் அல்லது மாஸ்டரைசர் போட வேண்டும் இதனால் உங்கள் பாதங்கள் மிருதுவாகவும் பளிச்சென்றும் இருக்கும் முகத்திற்கு இரவு உறங்க செல்வதற்கு முன்பு முகத்தில் படிந்துள்ள அழுக்கை அகற்றுவது முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் எண்ணெய் பசையுள்ள சர்மத்தை வால்நட் கொண்டும் உலர்ந்த மற்றும் சென்சிட்டிவ் சர்மத்தை மிருதுவான பேபி ஆயிலை கொண்டும் துடைக்கலாம் அவ்வாறு துடைக்கும் போது உங்கள் கைகளின் அசைவு வட்ட இருக்க வேண்டும் பின்னர் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவிவிட்டு தரமான நைட் கிரீம்களை உபயோகப்படுத்த வேண்டும் எளிதான மாஸ்டரைசரும் உபயோகப்படுத்தலாம் இது உங்கள் முகத்தை மென்மையாக வைத்திருக்க உதவும் இந்த மாஸ்டரேசரை முகம் கை கால் கழுத்து மற்றும் கண்களுக்கு கீழேயும் உபயோகிக்கலாம் தலைமுடிக்கு இரவில் எண்ணெய் தேய்த்து